ஹிந்தி சாங்ஸ் வந்து காயத்ரி ஆண்டியோட சிஸ்டர் ஷாம்லா சஜ்ஜனானின்னு சொல்லிட்டு அவங்க பாம்பேல இருக்காங்க, அவங்க ஊர்ல இருந்து வரும்போதெல்லாம் நான் கொஞ்சம் ஹிந்தி சாங்ஸ் கத்துப்பேன். ஓ சரி, இப்போ ஒரு ஃபிலிம் சாங் வாசிச்சு காட்டுறீங்களா? நீங்க வாசிக்கிறச்சே அப்படியே அந்த பாட்டியே கேட்குற மாதிரி இருந்தது. ஓ தேங்க்யூ. வீண காயத்ரி அவர்கள் சொல்லியிருக்காங்க, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு உடம்பெல்லாம் வலிக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி என்னோட மூடு பொறுத்த அந்த மாதிரி இருக்குது. சில டைம்ஸ் எனக்கு வந்து மூடு வந்து நைட்டு தூங்கும்போது கூட வரும். அப்படி வாசிக்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சோ நைட் எல்லாம் எடுத்து வச்சு பிராக்டீஸ் பண்ணுவேன். தூக்கத்துல இருந்து எழுந்து உட்கார்ந்து பிராக்டீஸ் பண்ணுவீங்க. சரி, இப்போ உங்களோட அடுத்த பாடல் வாசிக்கிறீங்களா? எஸ். என்ன வாசிக்க போறீங்க? நான் வந்து இப்போ ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையான்னு சொல்லிட்டு ஒரு கிருதி வாசிக்க போறேன். ஹம்சானந்தி ராகம், ஆதிதாளம், பாபநாசன் சிவம். இந்த வயசுலயே இவ்வளவு அழகா வாசிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இவங்களோட சிறிய ஒரு இசை கலைஞரை இன்னைக்கு புதுப்புணல் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா பொறுத்திருந்து பாருங்க. Mm-hmm.
நீங்க.